எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய், தேங்க்யூ ஸோ மச். நானும் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணியிருந்தேன். கோப்ரா டீம் வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்க, பட் யூ ஷுட் ஹவ் செட் கோப்ரா டீம் ப்ளஸ் த்ருவ். நான் ஒரு நடிகன் இல்லைனா கூட நான் இங்கே வந்திருப்பேன். என்ன உங்களோட பின்னாடி நான் உட்காந்துருப்பேன் விசில் அடிச்சுட்டு, இல்லைனா என் ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்களோட உட்காந்துருப்பேன். ஸோ மேபி நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு தெரில பாயே அவங்க என்ன ஸ்டேஜில் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் ஐ டோன்ட் நோ, பட் ஐ டோன்ட் டேக் தட் ஃபார் கிராண்ட். இது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஹியர். அண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கோப்ரா ஆரம்பிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னு. ஸோ அவர் சொன்ன மெயின் விஷயம் வந்து அஜய் அண்ணாவோட விஷன் அண்ட் அவரோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ரொக்ரெசிவான நேச்சர். ஸோ இந்த காலகட்டத்தில் தியேட்டரில் ஒரு படம் நிறைய நாள் ஓடுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் அது மெயினாக ஸ்பெஷலாக இருக்கும். ஐ திங்க் த மெயின் யூஎஸ்பி ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் அஃப்கோர்ஸ் அப்பா, பட் ஆல்சோ அஜய் நானுமுத்து அண்ணா. ஸோ அவருக்காகவே ப்ளஸ் அவரோட எஃபர்ட்னால, அவரோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ் அண்ட் அவரோட விஷன் அவர் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஆட்டிடியூட்னால இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ளஸ் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ரீநிதி ஃபார் கேஜிஎஃப். உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் கோன் பிகம் ஈவன் பிகா ஆஃப்டர் கோப்ரா. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிருணாலினி அண்ட் மீனாட்சி. ஐ ஹோப் தட் யூனோ திஸ் மூவி இஸ் எவ்ரி திங் தட் யூ ஹோப் ஃபார். எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதில் ஒரு டவுட்டே இல்லை. ஆனால் அவரோட மகானில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் நேரில் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு இன்டென்ஸான சீன் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன், பட் அவர் இன்னமும் இந்த வேலை அந்த வேலைன்னு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா எனக்கே எனர்ஜி இல்லைன்னு உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேபி பிகாஸ் ஐவ் ஸ்ட்ரகிள்ட் ஸோ மச் ஃபார் திஸ், அதாவது இந்த ஒரு ப்ரொஃபஷன், இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு இதுக்காக நான் அவ்வளோ போராடினதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை சொல்லி முடிச்ச உடனே அவர், ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் இருந்துச்சு, ஹீ இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ ஹோப் தட் யூனோ ஃபார் ஹிம் ஆல்சோ திஸ் மூவி ஒர்க்ஸ் அவுட் பிக் டைம். கண்டிப்பாக இந்த மூவி ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து என்னை ப்ராமிஸ் பண்ணோம், நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்கன்னு அண்ட் இந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் ஆப்பீங்கன்னு. தேங்க் யூ, வெரி குட். எனக்கும் ஸோ தேங்க்யூ. அண்ட் யூஸ்வலாக எனக்கு ஸ்டேஜில் பேச தெரியாது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் போய் உக்காந்துக்கிறேன். தேங்க்யூ.